ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விலாக் என்னென்னா, நாங்கள் மல்லிப்பட்டினம் மனோராக்கு வந்து இப்போ போகிறோம். ஸோ ஈவினிங் எங்கேயாவது பிக்னிக் போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சதில்ல. சரி, பக்கத்தில் மல்லிப்பட்டினம் இருக்குது, ஸோ அங்கே மனோராக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். எங்களுக்கு வந்து எங்கள் ஊர்லேருந்து அங்கே மல்லிப்பட்டினம் கண்டிப்பாக வந்து 45 minutes to 1 hour ஆகும். சரி, போகலான்னு சொல்லிட்டு ஈவினிங் டைம் போல் கிளம்பினோம். ஸோ போகிற வழியில் எங்கள் வீட்டு பாப்பாங்கெல்லாம் ஸ்கூலில் இருந்து வரல, ஸோ அவங்களையும் போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே போயிடலாம், டைரெக்டாக மனோரா போகலான்னு சொல்லிவிட்டு இப்போ ஸ்கூல் போயிட்டுருக்கோம். ஸ்கூலில் போயிட்டு குட்டீஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு ஸோ டைரெக்டாக மனோரா போவோம். ஓகே, ஸ்கூல் வந்துருச்சு, இது ஸ்கூலோட என்ட்ரன்ஸ். ஸோ இப்போ உள்ளே போயிட்டு பாப்பா வேணால் கூட்டிகிட்டு வந்துடலாம். ஸோ உள்ளே வந்தாச்சு. ஆக்சுவலாக ஸ்கூல் டைமிங் ஓவர் ஆயிடுச்சு, எல்லா பிள்ளைங்களுக்குமே வந்துட்டு ஸ்கூல் விட்டுட்டாங்க. பட் அவங்க பஸ்ஸில் வர்றதுனால ரொம்ப லேட் ஆகும், ஸோ நம்ம பிக்னிக்கை வந்துட்டு ரொம்ப லேட் ஆயிரும்னு சொல்கிறதுக்காக இயர்லியாக நாங்களே போயிட்டு நாங்கள் போய் பிக்கப் பண்ணிட்டோம். போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு பிக்னிக் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில்ட்ரன் யாருக்குமே தெரியாது. இது ஜஸ்ட் என்னோட அரேஞ்ச்மெண்ட். திடீர்னு முடிவு பண்ணி திடீர்னு ஒரு பிக்னிக் ரெடி பண்ணி போனதுனால ஸ்கூல் குழந்தைங்களுக்குலாம் வந்து ஒரு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஆயிடுச்சு. நினச்சி பார்க்க முடியல, திடீர்னு ஒரு ட்ரிப் அப்படிங்கும் போது ஸோ எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஆயிடுச்சு, ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அந்த வே ஃபுல்லாகவே ஈஸியாக ஈஸ்ட் கோஸ்டல் ரோடு தான், ஏன்னா இது ஃபுல்லாக சீசோர் பகுதி தான். இந்த பக்கம் ஃபுல்லாக அறந்தாங்கி, அப்புறம் கோட்டைப்பட்டினம், மீமிசல், அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே சீசோர் பகுதி தான். அதுக்கப்புறம் தான் மல்லிப்பட்டினம் அதெல்லாம் வரும். எனக்கு கரெக்ட் ரூட் தெரியாது, பட் ஃபுல்லாகவே வந்து கடல் ஏரியா, கடற்கரை பகுதி தான். ஸோ வந்து ஈஸ்ட் கோஸ்டல் ரோடு தான், ஈஸியார் ரோடு தான். ஸோ போகும்போதே வந்து அந்த காற்று சில்னஸ்ஸு அதுலேயே வந்து உங்களுக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது ஃபுல்லாமே ஈஸியாக ரோடு தான் சொல்லிட்டு. ஸோ இப்போ நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் போயிட்டுருக்கும்போது ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 5 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அப்போவே வந்து வானெல்லாம் ரொம்ப கருத்துட்டு மழை வர மாதிரி இருந்துச்சு. நாங்கள் இயர்லியாகவே கிளம்பலை, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வந்து ரீச் பண்ணியாச்சு, மல்லிப்பட்டினம் வந்தாச்சு. ஸோ இந்த மல்லிப்பட்டினம் அந்த போகிற வழியில் வந்து வே கேட்டுட்டோம். கேட்டுட்டுருக்கும்போது சரி மனோரா எந்த பக்கம் இருக்குது அதெல்லாம் கேட்டுக்கிட்டோம். ஸோ போய் பார்க்கலாமான்னு கேட்டதுக்கு ஓகே, இப்போ ஓப்பனில் இருக்கும்போது பாருங்கள், டைமிங் க்ளோஸ் பண்ணுற நேரம் தான், பட் போங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஃபஸ்ட்டு போயிட்டு மனோராவை பார்த்துடலான்னு சொல்லிட்டு மனோராக்குள்ளே போனோம். அங்கே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் பே வந்து பண்ணணும், என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸ் டிக்கெட் பே பண்ணிவிட்டு இப்போ மனோராக்குள்ளே போயிட்டோம். ஸோ இதுதான் மல்லிப்பட்டினம் மனோரா. ஸோ அந்த மல்லிப்பட்டினம் மனோராவில் வந்து ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இங்கே இந்த கடல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து தோணி போட்டு டைரெக்டாக கொழும்புக்கு போயிடுவாங்களாம், ஸ்ரீலங்கா போயிடுவாங்களாம். அட் த சேம் டைம் இந்த மல்லிப்பட்டினம் மனோராவில் மேலே நின்று பார்த்தா கொழும்பில் எரியுது பார்த்தீங்களா, விளக்கு லைட் இருக்குது பார்த்தீங்களா, அது தெரியுமா? ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயந்தான், ஏன்னா கொழும்புங்கிறது ஸ்ரீலங்கா அடுத்த நாடு. அந்த விளக்கு வந்து இந்த மல்லிப்பட்டினம் மனோராவில் பார்த்து தெரியுது அப்படின்னு சொன்னால் அது பெரிய விஷயம், அது இங்கே தெரியுமா? ஸோ இது வந்து நியர்பை கடல் தான், ஏன்னா இது ஃபுல்லாகவே கடல் ஏரியாவை கண்டு. ஸோ கொழும்பு இஸ் நியர்பை மல்லிப்பட்டினம், அவ்வளோதான். தோணியில் போனால் ஈஸியாக போயிடலாம், கடலில் போனால் ஈஸியாக சிம்பிளாக போயிடலாம். ஸோ இது பெரிய விஷயந்தான். இப்போ நம்ம வந்து மனோராக்குள்ளே போவோம், வாங்க. சரி, மனோரானா என்ன அப்படின்னா, அதை பற்றியோட ஹிஸ்ட்ரி வந்து இதில் இருக்குது, நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பேர் வந்து சரபேந்திர ராஜப்பட்டினம் மனோரான்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதில் ஃபுல்லாகவே அதோடய டீட்டெயில்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு மன்னரால் வந்து கட்டப்பட்டது தான் இந்த மனோரா. அது வந்து மன்னரால் மட்டும்தான் இப்படிலாம் நான் கட்ட முடியும்னு உங்களுக்கே தெரியும்.
மன்னர் தான் கட்டியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து அந்த என்ட்ரன்ஸில் போட்டிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ மனோரா அப்படிங்கும்போது மல்லிப்பட்டினம் போனீங்கன்னா எல்லாருமே வந்து பாருங்கள். ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல். நான் இது வரைக்கும் மனோரா பார்த்தது கிடையாது, முதல் முதல்ல இதை தான் பார்த்துருக்கேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு இடத்துக்கு போனதாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி வந்து இதை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அது என்ட்ரன்ஸில் இருக்குது. இது வந்து மனோரா சர்வேந்திர ராஜபட்டினம்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மனோரா வாஸ் பில்ட் இன் காமமரேஷன் ஆஃப் விக்ட்ரி ஆஃப் த பிரிட்டிஷ் ஓவர் நெப்போலியன் பை தஞ்சாவூர் மராத்தா கிங் சரபோச்சி. இது பிரிட்டிஷ் பீரியடில் வந்து கட்டப்பட்டதுன்னு போட்டிருக்கு. பிரிட்டிஷ் பீரியடில் ஆங்கிலேயர்களுக்கும் நெப்போலியனுக்கும் நடந்த சண்டையில் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து வெற்றி பெற்றுட்டாங்க. ஸோ அந்த வெற்றி பெற்றதோட நினைவாக இதை சரபோஜி மன்னன் வந்து கட்டப்பட்டதாக அந்த இதில் போட்டிருக்கு, அந்த போர்டில் போட்டிருக்கு. ஸோ அப்போ தான் அதை கட்டியிருக்காங்க. இதை மராட்டிய மன்னன் இரண்டாம் சரபோஜி தான் வந்து கட்டியிருக்காரு. அதோடு வந்து இது மனோரா எப்படின்னா 75 அடி உயரமாக இருக்குது. 8 அடுக்குகளை வந்து கொண்டது. சுற்றுலா வந்து மதிலும் அகலியும் வந்து உடையது. ஸோ அதுதான் அந்த மனோரா. 8 அடுக்குகள் உள்ளது, 75 அடி நீளம் கொண்டது. பார்க்கறதுக்கு பெரிய கோட்டை போல நமக்கு தெரியும். இதை சுற்றி வந்து மதில் அகலி அதெல்லாம் மதிலும் அகலியும் இருக்குன்னு அதில் போட்டிருக்காங்க. ஸோ மதிலும் அகலியும் என்ன அப்படின்னா இந்த இதெல்லாம் தான் சுற்றி இருக்குது பார்த்தீங்களா. சுற்றி இருக்க உள்ளது தான் அதெல்லாம். எதுக்கு அப்படின்னா ஒரு கோட்டையில் வந்து சுற்றி வந்து ஒரு பாதுகாப்புக்காக வந்து இது மாதிரி கூலிப்போ இது மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அது மாதிரி வந்து சுற்றி இருக்குது. அதே மாதிரி குட்டி குட்டி மதில்கள் இங்கே பாருங்கள், குட்டி குட்டி ரூம்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ இந்த தூண் வந்து நிறையவே இருக்குது, அதெல்லாம் எண்ண முடியாது அவ்வளோக்கு இருக்குது. இங்கே வந்து கண்டிப்பாக வந்து எழுதக்கூடாது, ஓவர் ரைட் பண்ணிடக்கூடாது, ரைட் பண்ணிடக்கூடாது, எதுவும் பண்ணி கிறுக்கிலாம் வச்சிடக்கூடாது. அப்படி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெனால்ட்டி இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், இதில் தெளிவாக போட்டிருக்கு. அதாவது பிரிட்டிஷை வந்து பிரிட்டிஷோட வெற்றிக்கு வந்து நினைவு சின்னமாக சம்திங் ஏதோ போர் நடந்திருக்கு, அதில் பிரிட்டிஷ் வெற்றி பெற்று அதோட நினைவு சின்னமாக சரபோஜி மன்னர் வந்து இதை வந்து கட்டியிருக்காரு. ஸோ மொத்தம் 8 அடுக்குகள் அப்படிங்கிறனால ஒவ்வொரு அடுக்காக போய் பார்த்தோம். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய பிளேஸ் தான், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஒவ்வொரு கல்லும் வந்து ரொம்ப ஓவர் ஸ்ட்ராங்னு சொல்லலாம். அதே மாதிரி இதில் கண்டிப்பாக வந்து சம்திங் மெசேஜ் இருக்கும். மெசேஜ் இல்லாமல் கட்டியிருக்க மாட்டாங்க, பட் அது எனக்கு என்னன்னு தெரியல. இது பாருங்கள், குட்டி குட்டி அறைகள்லாம் அவ்வளோ அறைகள் இருக்குது. அந்த 8 அடுக்குகளையும் நாங்கள் வந்து மேலே ஏறி பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. ஸோ மேலே ஏற ஏற மேலேருந்து கீழே பார்க்கும்போது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இது ஃபுல்லாக வந்து அந்த ஊர், பின்னாடி வந்து கடல் இருக்குது. மனோரா வேலைப்பாடு நடந்துட்டுருக்குன்னு சொன்னாங்க. அதாவது நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளேஸ் மாதிரி, ஒரு பொழுதுபோக்கு ஒரு பிளேஸ் அமைக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வேலைப்பாடுகள் நடந்துருக்கு. அதே மாதிரி கிட்ஸ் வந்தால் அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளேஸ் மாதிரி அவங்களுக்குள்ள ஃபன் அதெல்லாம் வந்து வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. வேலைப்பாடு நடந்துட்டுருக்குன்னு சொன்னாங்க.
மதில் செவர்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அந்த ஸ்டெப் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, மேலே போகிறதுக்கு ஒவ்வொரு அடுக்குகளுக்கும் போகிற வச்சுருக்க ஸ்டெப்பும் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக அமைச்சிருக்காங்க. அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்பவே அந்த காலத்தில் எப்படி கட்டினாங்களும் தெரியலை, நல்ல செம்மையாக இருக்குது. ஸோ மனாராவிலேருந்து இந்த பீச்சை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக இருக்குது. அந்த டைம் வந்து மழை வர மாதிரி போயிருச்சு, மேகம் கருத்துட்டு மழை வர மாதிரி போயிருச்சு. ஸோ எங்களால் வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண முடியலை. ஸோ ஒரு ஹாஃப் அன் அவர் மனோரால இருந்து சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு முடிவு போயிட்டோம். ஏன்னா நெக்ஸ்ட் நாங்கள் பீச் போகலான்னு பிளானில் இருக்கோம். ஸோ மனோராலேயே வந்து டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணிட்டா அப்புறம் மழை வந்தால் எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் அந்த மனோராவோட 8 அடுக்குகளே நான் வந்து வீடியோ எடுத்தேன். என்னால் வந்து கேமரா இல்லாமல் மொபைல் ஃபோனில் எடுக்கிறதுனால ஃபுல்லாக கவர் பண்ணி எடுக்க முடியலை. பட் இருந்தாலும் நான் ஓரளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ மனோரம் விட்டு இப்போ நாங்கள் பார்த்துட்டு கீழே இறங்கிட்டுருக்கோம். ஸோ இந்த கட்டட அமைப்பு ஒரு ஒண்டர்னு சொல்லலாம், சூப்பராக இருந்துச்சு. அதில் உள்ள மதில்கள், அந்த உள்ளே இருக்க குட்டி குட்டி ரூம்கள் எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு, ரொம்ப பெருசாக இல்லை. எதுக்காக வந்து குட்டி குட்டி ரூமாக வச்சு கட்டியிருந்தாங்க அப்படின்னு தெரியல. அது வந்து அந்த எதுக்குன்னு தெரியல, அந்த மனது தான் தெரியும். சம்திங் ரீசன் கண்டிப்பாக பிஹைண்ட் இருக்கும், இல்லாமல் இருக்காது. வச்சு அழகாக நான் கட்டியிருந்தாங்க. ஃபுல்லாகவே வந்து கல், ஸ்ட்ராங்கான கல்லில் வந்து கட்டினது தான். இப்போல்லாம் வந்து செங்கல்லையோ இதுலேயோ கட்டினதுலாம் கிடையாது, ஒரு கல்லில் கட்டினது தான். அப்புறம் ஒரு இங்கே பாருங்கள் கல்லில் வந்து ஏதோ உருது எழுத்தில் வந்து பதிச்சு இருந்துச்சு, அது என்னன்னு தெரியல, எங்களுக்கு படிக்க தெரியலை. பொதுவாகவே இப்போ கட்டுற கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் அந்த காலத்தில் கட்டியிருந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் ரொம்பவே டிஃபர் ஆகும். அந்த காலத்தில் கட்டினது தான் ஸ்ட்ராங்காகவே இருக்கும், அது எப்படி தான் கட்டினாங்கன்னு தெரியாது, பட் அதுதான் ரொம்பவே ஸ்ட்ராங்காகவே இருக்கும், பிரமிப்பாகவும் இருக்கும். அதே மாதிரி மனோராவும் வந்து ஒரு பிரமிப்பு தான். இதை ஃபுல்லாக வந்து நான் டீப்பாக ஆராய்ச்சி பண்ணி போடலை, ஜஸ்ட்டு நான் வீடியோக்காக தான் போட்டேன். நாங்கள் போனோம், ஸோ அந்த பிளாக் எடுத்து போடுவோம், மனோராவை வந்துட்டு காட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போட்டதை தவிர, மற்றபடி இதை டீப்பாக ஆராய்ச்சி பண்ணி நான் போடலை. இதில் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு நம்ம டீப்பாக நம்ம அதோட வந்து வரலாறு ஹிஸ்ட்ரியை கேட்டால் அவங்க தெளிவாக சொல்லுவாங்க, என்ன எப்படி யார் கட்டினது, இது எப்படி கட்டினாங்க, எதுக்காக அந்த மதில்கள்லாம், எதுக்காக அந்த குட்டி குட்டி ரூம்கள்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. பட் நாங்கள் வந்து அதுக்கெலாம் விசாரிக்க டைம் கிடையாது, ஜஸ்ட்டு பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு லீவ் ஆகிட்டோம். ஸோ அந்த கோட்டையை சுற்றி வந்து இது மாதிரி தண்ணீர் இருக்குது, ஃபுல்லாக வெட்டி அதில் வந்து தண்ணீர் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நிறையா மூவிஸில் நம்ம பார்த்துருக்கோம், ஒரு கோட்டையை அரண்மனையை சுற்றி ஃபுல்லாக வந்து இது மாதிரி வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா அதில் வந்து முதலை எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, எதிரிகள் வந்தாங்கன்னா அவங்க எதிரிகளுக்காக, எதிரிகள் வந்து வராமல் இருக்கிறதுக்கு டக்குன்னு வந்து அரண்மனைக்குள்ளே வராமல் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி அதில் முதலை சில ஜந்து பாம்பெல்லாம் போட்டு வளர்ப்பாங்க. ஸோ அது மாதிரி எதுவும் மன்னர் ஐடியா பண்ணி வெட்டியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த தண்ணீரை அதில் ஃபுல்லாக அரண்மனை சுற்றி தண்ணீர், அதில் நிறைய மீன்கள் இருந்துச்சு, தவளை இருந்துச்சு, நாங்கள் மீன்களோட பார்த்தோம், மீன்கள் நிறையா இருந்துச்சு. அந்த காலத்தில் கண்டிப்பாக வந்து பாம்பு தவளையெல்லாம் போட்டு, சாரி பாம்பு முதலையெல்லாம் போட்டு வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இந்த இடம் இல்லாமல் வந்து அரண்மனைக்குள்ளே போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது, அவங்க தனியாக வந்து அதுக்கு ஒரு வழி ஒன்று வச்சுருக்காங்க, அது வந்து மூடி தான் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த குளம், அதாவது அந்த அரண்மனையை சுற்றியே ஃபுல்லாக அந்த குளம் மாதிரி அமைச்சு வச்சுருக்காங்க. நீங்கள் பாருங்கள், அதை பார்த்தா தெரியும், நான் முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன். நடுவில் வந்து மனோரா இருக்குது, சுற்றி வந்து
இது மாதிரி தண்ணி போகிற மாதிரி ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அதிலே வந்து முன்பக்கம் வந்து குட்டி குட்டி அறைகளாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதே மாதிரி குட்டி குட்டி அறைகளாக ஃபுல்லாக அவ்வளோ இருந்துச்சு. இப்படி சுற்றி வரும்போது சப்போஸ் மல்லிப்பட்டினம் எதுவும் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த மனோரோவில் போய் பாருங்கள். உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இதை பற்றி வேணும்னா கண்டிப்பாக அங்கே உள்ள ஆர்கியாலஜிக்கல் கண்டிப்பாக அவங்க டிபார்ட்மெண்ட்டில் வந்து அவங்க கண்டிப்பாக இதை பற்றி டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லுவாங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இதோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கலாம்னா கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க. ஸோ என்னால் வந்து அவ்வளோக்கு ஸ்பெண்ட் பண்ணி ஹிஸ்ட்ரி என்னால் போட முடியலை. கண்டிப்பாக இன்னொரு நாள் முடிஞ்சிச்சுன்னா இதோட ஹிஸ்ட்ரியை நான் கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ நாங்கள் வந்து சுற்றி பார்க்க தான் வந்தோம். சுற்றி பார்த்தாச்சு மனோரோவை, கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.